Me. Thank you, sir. போற வழியில அந்த கிராமத்துல கொஞ்சம் எங்களை விட்டுறீங்களா? மாமா எனக்கு என்ன, நான் குறுக்கு பாதையே வந்துடுறேன். முதல் சலுகை குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான். இவங்களை ஏற்றுக்கொண்டு விட்டுருங்க. என் பெட்டி சாமான்களை எல்லாம் வீட்டில் வந்து சேர்த்துருங்க. அப்படிங்கிறதுல வந்து சேர்ந்துடுறேன். சரிங்க தம்பி. தம்பி ஆ ஏறு. ஆமா அப்படி அம்மா ஏறுங்கம்மா. மெதுவா மெதுவா. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா? நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா. நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உண்டால் என்ன பயன்தான் விளைந்தது. நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா. நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. பெருமைப்பட வேண்டும் உன்னை
சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழவே. செயல்படு என் தோழா. தங்கச்சி எங்கடா கண்ட அம்மா எல்லாம்? அது வந்து நான் பக்கத்து தெருல யார் வீட்லயே விசேஷம் போயிருக்காங்க. இல்லப்பா, அம்மாவும் பாட்டியும் அரிசி மில்ல வேலை செய்ய போயிருக்காங்க. கிட்டப்பா எல்லாம் சரிக்கா இருந்த வீட்டுல நூல் சுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? அம்மாண்ணா, கொஞ்ச நாளா இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் நம்ம குடும்பம் நடக்குது. நீங்க படிச்சு பாஸ் பண்ற நேரத்துல இப்படி வேதனையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். நான் வேண்டான்னு சொன்னேன். இவங்கதான் யாரும் கேட்கல. நடந்ததை பத்தி பெண்ணத்தான், உங்க படிப்பு முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்க வேலைக்கு போறீங்க, எல்லாரும் நல்லா இருக்க போறோம். மூணு மாசத்துக்கு முன்னதானே இந்த வீட்டு மேல மறுபடியும் கடன் வாங்கி அந்த 2000 ரூபாய் எனக்கு 1000 ரூபாய் அனுப்பி வச்சீங்க. மீதி 1000 ரூபாய் இருக்கும் போது நீங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு போகணும்? அந்த 1000 ரூபாய் அக்கா வாங்கிடுச்சு. வராதுமா, என் அண்ணங்கிட்ட என்ன பத்தி புகார் பண்ற? என்ன எதுக்கு வாங்குறேன் அந்த பணத்தை? 4 பவுன்ல வளையலும் பட்டு புடவையும். என்னது? ஓஹோ, சொல்ல வேண்டாம் சொல்லிருக்கீங்க, மறந்தே போச்சு. மன்னிச்சிரு அண்ணா. இவங்க யாரு சொல்றதையும் நம்பாரு. நம்ம அம்மா உயிரோடு இருந்தோம், நமக்கு இந்த கேவல நிலைமை வந்திருக்குமா? இந்த அம்மா மாத்தாண்டாங்கிறதுனாலதானே இந்த கையால் ஆகாத ஆம்பளையே என் தலையில கட்டி வச்சாங்க. நீ கட்டிக்கிட்டு வந்தவளாவது என்ன மதிக்கிறாளான்னா அதுவும் கிடையாது. இந்த வீட்டுல வந்து சேர்ந்திருக்க சித்தம்மா பசங்க அனாதைகளா, அதுவும் கூட என்ன மதிக்கிறது இல்ல. இந்த வீட்டுல எல்லாரும் ஒரே கட்சியா இருந்து என் மேல குறை சொல்லதே வேலையா போச்சு. அதுதான் போகட்டும். எத்தனை நாள் கட்சி வந்திருக்க, வீட்டுக்கு பெரியவங்க இந்த அம்மா எனக்கு சொல்லி அனுப்பணுமா வேண்டாமா நீயே சொல்லு. மோனா, மத்தவங்களுக்கு எதுன்னு நீ ஏன் நினைக்கிற? நீ அவங்க கிட்ட அன்பா நடந்துக்க, அவங்களும் உங்களுக்கு அன்பா பழகுவாங்க. எனக்கு இந்த வீட்டுல சரிபாதி உரிமை இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் கசப்பா இருக்கு. சுறுசுறுப்பா போய் சமையல பண்ண, எவ்வளவு நேரமா பேசுற, பசிக்கவே இல்லையா உனக்கு? மச்சான் மச்சான் வரீடா, கம்மி ஆட்டத்துக்கு ஒரு கை குறையுது. அதுக்கு எங்க அண்ணன் தான் கிடைச்சதா? சின்ன இல்ல பக்கரி உட்காந்துருப்பான், அவனை கூப்பிட்டுங்க. பக்கரியா? ஐயோ, அவனுக்கு ஏற்கனவே 2 கையும் குறைஞ்சிருக்கு, அவனோட எப்படி? நீ வேற யாரு தர்ற? இது எனக்கு நல்ல சீட்டு விளையாடு கத்து கொடுத்துருக்கேன். நான் வரேன் வா. கலைஞர கூட வா மச்சான், பட்டத்தை பத்தி விவரமான அப்புறம் பேசிக்கிறேன். பேசக்கூடாது, தப்பு. சாயந்திரமா நல்ல நல்ல கதைகள்லாம் சொல்றேன். ஆமாப்பா, இப்பவே கதை சொல்லுப்பா. இப்ப
இருக்காது. சாயந்தரமா தான் சொல்லுவேன் கதையை பார்த்து. கணவனோட புகழுக்கு பின்னாக மனைவியோட அன்பு மறைஞ்சிருக்குன்னு ஒரு ஆங்கில கவிதை நான் படிச்சேன். நான் எம்எஸ்சியில முதல் வகுப்புல பாஸ் ஆனதுக்கு காரணமே நீதான். போதும், சும்மா என்ன புகழாதீங்க. தகுதி இருக்கு, அதனால புகழேன். அன்பு, அழகு, அறிவு, அடக்கம் எல்லாத்துலயும் என் மனைவி முதல் வகுப்புல பாஸ் பண்ணிருக்காள். அதுக்கு இப்போ ஒரு பரிசு கொடுக்க போறேன். நான் புரியலையா பாரு. பாட்டா பட்டுக்கண்ணு செல்ல பாப்பா நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டி பையா தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு நான் சொல்லும் கதை பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு கதை பாட்டு
ஆளுக்கு 3 இட்லி கொடுத்தா, ஆட்டு ஆடி 1 இட்லி ஜெயிச்சு விட்டேன். சீக்கிரண்டா பத்தி உயிர் போகுதுரா. என்னம்மா பட்டணத்துல இருந்து உங்க புருஷன் வந்திருக்காராம, கூப்பிடு. சாப்பிட்டு இருக்காங்க, அப்புறமா வாங்க. வான ரோஷன் இருக்கிறவங்க கடனை குடுத்துட்டு தான் சாப்பிடணும். ஓட்டுல போடுறதுக்கு முன்னாலேயே பைசல் பண்ணிட்டா நல்லது. இல்லாட்டி போனா வட்டியோட ஓட்டு செலவையும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. இப்பதான் பெரிய படிப்பு முடிச்சுட்டு இருக்கேன், வேலை கிடைச்சதும் சீக்கிரமா உங்க கடனை தீர்த்துவேன். அது வரைக்கும் எப்படிப்பா பொறுத்துக்க முடியும்? எல்லா கடனும் சேர்த்து 15,000 ரூபாய்க்கு மேல போகுது. இந்த வீடு 10,000 ரூபாய் கூட போறாது. அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கிற பித்தளை டம்ளர் உள்பட எல்லா சாமான்களையும் எழுதி வாங்கிருக்கேன். முடிவா சொல்றேன், வீட்டை ஜப்தி பண்றத தவிர வேற வழியே இல்ல. வீட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை குட்டிங்களோட நாங்க எங்கயோ போவோம். அது கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணிருக்கணும். நல்ல காரியத்தை கொடுத்து விட்டு இப்ப நாங்க வயிறறிய வேண்டியிருக்கு. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு செட்டியார் கிட்ட 2,000 ரூபாய் வாங்கினீங்க, அப்புறம் இந்த பையன் கல்யாணத்துக்கு பாய் கிட்ட 2,000 ரூபாய் வாங்கினீங்க. 6 வருஷமா படிப்புக்கு வேணும் படிப்புக்கு வேணும் சொல்லி என்கிட்ட 4,000 ரூபாய் வாங்கினீங்க. வட்டி 7,000, ஆக மொத்தம் 15,000. 8,000க்கு 7,000 வட்டியா? இது தெய்வத்துக்கே பொறுக்காது. சரி, இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டா எல்லா கடன் சேர்ந்து போயிடும்ல? ஏதோ கொஞ்சம் கை நஷ்டத்தோட சரி பண்ணலாம். அப்போ நாளைக்கு நான் பத்திரத்தோட வர்றேன். ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? எனக்கு வேலை கிடைச்சி இவளையெல்லாம் நான் பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போற வரைக்கும் ஒரு 2 மாசம் இதே வீட்டில் இவங்க இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும். எண்ணி 60 நாள், அதுக்கு மேல 1 நாள் கூட கொடுக்க மாட்டேன். ஒப்பம் கூட நானே இருப்பேன், அதை மறந்துடாத. ஆமா, அங்கே போகலாம். இந்த வீடு போயிட்டா வேற வீடு வாங்க முடியாதா? பட்டணத்துல எனக்கு வேலை கிடைச்சதும் உங்களை எல்லாரையும் வரவேற்றுக்கிறேன். குழந்தைகளை எல்லாம் நல்லா படிச்சு வைக்கிறேன். நம்ம அனுசியாவுக்கு சிறப்பான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நம்ம எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நான் இன்னைக்கே புறப்படுறேன். தொந்தரவு பண்ணாதீங்க. சிபாரிசு கடிதம் இருக்கா? எம்எஸ்சி டெஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். இருந்தா என்ன, தினசரி இங்க வேற தேடி வர்றவங்க அத்தா பேரும் பட்டதாரிகள் தான். இருந்தாலும் இங்க சிபாரிசுக்கு தான் முக்கியத்துவம். சிபாரிசு இல்லைன்னா வேலை கிடைக்காதா? நடக்காது. அப்ப படிப்புக்கு மதிப்பே இல்லையா? ஏ மிஸ்டர், நீங்க என்ன தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? வேலைக்காக வந்திருக்கேன் சார். இங்க எனக்கு வேற வேலை இருக்கு, நீங்க வெளியே போங்க.
நீங்க நல்லா இருக்கணும். தெய்வ மாதிரி வந்து என் புள்ளையை காப்பாத்திட்டீங்க. ஏம்மா நல்ல ரோட்ல குழந்தை விடுறீங்களே, ஆபத்து வராது. இந்தாங்க ஜாகிராகுமா. நல்லா சொல்லுங்க கரிகண்ணன், எப்ப நீங்க சென்னைக்கு வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நாளாச்சப்பா, வேலைக்கு தேடி தேடி அலையிறேன், வேலையே கிடைக்கல. சரி சரி, வீட்டுக்கு போய் பேசுவோம், வாங்க. கமான், இதுதான் என் வீடு. மெட்ராஸ்ல நான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கேன்னு தெரிஞ்ச நேரம் என்கிட்ட வராம ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்து பெரிய தப்பு. இல்ல மிஸ்டர் சஞ்சர், அதாவது யாருக்கும் இளைஞ்சலா இருக்க வேண்டாம் நினைக்கிறேன். இதுல என்ன இளைஞ்சல், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். அது சரி, இல்லங்க காரணம். பாலை சிரிப்புடைய பாவையினை மாலையிடும் வேலை இன்னும் வரவில்லை வேந்தனே. என் செய்வேன் என் செய்வேன். சங்கர் இன்னமும் கவிதை பேச்சம் போலிய. கண்ணா இதான் என் தம்பி சுந்தர். சுந்தரா வணக்கம்ப்பா. இவனை நீ பார்த்ததே இல்லையே? இல்லையே. ஆமா தம்பி, நீ என்ன படிக்கிற? சாரி, அவனுக்கு பேச்சு வராது. ஆமா சொன்ன ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, பிறவிலேயே அவன் பூமி. ஆமா படிக்கும் போதே கல்யாணம் ஆயிருக்கு, எத்தனை குழந்தைங்க? ஒண்ணு ஒண்ணு கண்ணு கண்ணு அதுவும் பொண்ணு. வெரி குட் வெரி குட். எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா? ஆமா. ஆனா உடனே நான் ஏதாவது ஒரு வேலையை சேர்ந்தா தான் அவனை காப்பாற்று. அதுக்காக நான் எத்தனை படிகள் ஏறி இறங்கினு தெரியுமா? ஒன்னும் பலன். கண்ணா உன்னுடைய நல்ல நேரம் தான் நீ என்னை இன்னைக்கு சந்திச்ச. இனிமே இதுதான் உன் வீடு, இங்கேயே தான் நீ தங்கணும். நாளைக்கு நான் அமெரிக்காவுக்கு புறப்படுறேன் மேல் படிப்புக்காக. நாளை சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பார்ட்டி கொடுத்து போறாங்க. அங்க அதிகாரிங்க, ஆள முதலாளிங்க, வியாபாரிங்க எல்லாரும் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் உன்னை அறிமுகப்படுத்துறேன். உனக்கு நிச்சயமா நல்ல வேலையா நான் வாங்கிட்டேன்.
இதய நோயை குணப்படுத்தும் மருத்துவத் துறையில் நல்ல தேர்ச்சி பெற்று திரும்பி வந்ததும் மனித குலத்துக்கு என்னால் ஆன சேவையை பரிபூர்ணமாக செய்வேன் என்ற உறுதியை சொல்லிக் கொள்கிறேன். எனது நண்பர் திரு கண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். இவர் ஒரு செந்தமை தேனி, சிந்தனை சிற்பி, கவிழ்க்கும் பகையை அணைக்கும் பறை முரசு, நல்லவர்க்கு நல்லவர், வல்லவர்க்கு வல்லவர், அகந்தை கொண்டோருக்கு நோயாக, அன்பு கொண்டோருக்கு மருந்தாக இருப்பார். எம்எஸ்சி பட்டம் பெற்றவர், மனித சட்டத்துக்கு உட்பட்டவர். இவரது திறமையை பயன்படுத்திக் கொள்பவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவர் என்னுடைய வெரி குட் ஃப்ரெண்ட் டாக்டர் சேகர். வணக்கம். இவர் ஒரு பெரிய கண்ட்ராக்டர், பேரு மோகன சுந்தரம். தியாக உள்ளமும் குறைத்தமே நிறைஞ்சவர். என் பேரு பாஸ்கர். இவருக்கு நான் பார்த்தேன், 50-50 பங்குதாரர். பாஸ்கர் என்ன குறைவர் போ மறக்காம நாளைக்கு மிஸ்டர் மோகன சுந்தரத்தை மீட் பண்ணோம், வேலை போட்டு தரதா சொல்லிருக்கார். கண்டிப்பா சொல்ல மறந்துட்டானே, எங்க வீடு உங்க வீடு மாதிரி அங்கேயே நீங்க தங்கிக்கணும். May I have your attention please? Air India announced the departure of their flight AI-408 to Singapore and Jakarta. All passengers proceeding on this flight are requested to board the aircraft. Thank you. அடடே உங்களுக்கு தெய்வ பக்தி உண்டா? இந்த கோயிலுக்கு போற பழக்கம் போவேன். உங்க குலதெய்வம் என்ன? என்ன பெத்த எங்க அம்மா தாங்க. வாழ்க்கையில உங்க லட்சியம் என்ன? அழகவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். அதுதான் உங்களுக்கு ஷார்ட் டைம் டைப்பிங் அக்கௌண்டன்சி எல்லாம் தெரியுமா? தெரியும் சார். உங்க பெற்றோர்கள் எங்க இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க. வெரி குட். 24 மணி நேரமும் நீங்க என் கூட இருக்க முடியுமா? இருக்கலாமே. இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். எத்தனையோ பேர் இந்த வேலைக்கு மனு செய்தும் அவங்களெல்லாம் வச்சுக்காம இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தது உங்களை மாதிரி ஒரு பிரம்மச்சாரி வேணும்ன்றதுக்காகத்தான். எக்ஸ்கூஸ் மீ, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடுறேன். பட்டணத்தில் எனக்கு வேலை கிடைச்சதும் உங்களை எல்லாரையும் வர வச்சுக்கிறேன். குழந்தைகளை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறேன். நம்ம மனுஷியாவுக்கு சிறப்பான ஒரு இடத்த கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நம்ம எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சுபாஷ் கிடைக்கா சார். இங்க வேலை தேடி வர்றவங்க அத்தா பேரும் பட்டதாரிகள்தான். இருந்தாலும் இங்க சுபாஷ் தான் முக்கியத்துவம். ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? என்ன கேள்வி? உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துங்க. ஓகே சார். ஹலோ, நான் உங்களை எங்கேயும் பார்த்திருக்கேன். இல்ல சந்தோஷம். நான் இவருடைய பார்ட்னர், 50-50. பாஸ்கர் ராஜன், இவர் பேர் கண்ணன். இன்னில இருந்து இவர் தான் என்னுடைய செக்ரட்டரி. சொந்த வேலைகள்லாம் இவர்தான் கவனிச்சுக்க போறார். கண்ணன், இன்னைக்கே உங்க வேலையை எங்கேயே ஆரம்பிச்சிடலாம். ராஜன், அந்த ஆபீஸ் சாவி கொடுங்க. கொடுத்துருங்க, நமக்கு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆபீஸ் வேலைகள் என்னென்னு கண்ணருக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்க. சாவி கை மாறின உடனே இங்க முகம் மாறி போச்சே சார். இவன் நிச்சயமா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பேட்டு வைக்க போறான். என்ன பேட்டு? டைனமேட். அத கேக்கலையா? நமக்கு இவன் எந்த விதத்துல தொல்ல கொடுப்பான்னு இங்க வாங்க சொல்றேன். வாய்ப்பாட சொல்லி தர்ற மாதிரி பெத்த பிள்ளைக்கு ஷீட் ஆட சொல்லி கொடுத்துருக்கேன்.
பள்ளிக்கூடம் விட்ட உடனே நேரம் வந்தமா அப்புறோட விளையாண்டமா அது கிடையாது. தருதல இதெல்லாம் எப்படி உருப்பட போறானோ. இதை தனியாக ஆட ஆரம்பிச்சாச்சா? ஊட்டியில இருக்கையா? கண்ணன் பணம் வச்சிருக்காரு. வேலையே கிடையாதுயா. கண்ணன் பணம் வச்சிருக்கான். ஆமா ஐயா. சீக்கிரம் ஐயா மைய தடவு. ஐயாயோ படிக்கிற வயதுல புள்ள இருக்கான், என்ன கட்ட வரல காட்டிட்டு இருக்கு. அவனுக்கு வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? என்னமா இன்னொருத்த கையெழுத்து போடலயா? கைரக வைக்க முடியுமா? பக்கத்து வீட்டுல பச்சைமண் எல்லாம் சோத்துக்கு இல்லாம தடுமாறுது. சீக்கிரம் தடவியா. பணம் வந்த விஷயம் என் வீட்டுக்காரி தெரிய வேண்டாம். இங்க இங்க நல்ல சுகம் அங்கு அம்மா குழந்தைகள் சுகத்தை அறியும் ஆவல். இத்துடன் 500 ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறேன். அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் துணிமணிகள் வாங்கி கொடுக்கவும். என் அன்பு தங்கைக்கு, அன்பு தங்கைக்கு என் அன்பை சொல்லவும். இப்படிக்கு அன்புள்ள கண்ணன். பொண்டாட்டிக்கு பணம், தங்கைக்கு அன்பாக. அவன் பணத்தோடு இருக்கான கடன் சொல்ல போறான். முதல்ல அவனை பிடிக்கிறான், அதுக்கப்புறம் உட்ட படத்தை நான் பிடிக்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு ஆற்றலும் திறமையும் இருந்தும் உங்களை இதுவரைக்கும் யாரும் சரியா பயன்படுத்தாது, அவங்க துரதிருஷ்டம் தான் நினைக்கிறேன். சார், உங்க மக ராதா சுவிட்சர்லாந்து புறப்பட்டாச்சு. தந்தி வந்து அப்படியா டாக்டர் உட்காருங்க. அவளுடைய உடல் நலத்தை பத்தின ரிப்போர்ட் எப்படி இருக்கு? ராதாவுக்கு ஏற்பட்ட இதய நோய்க்கு காரணம் வியாதி இல்ல, வெறும் பிரம மன அதிர்ச்சி தான் கண்டுபிடிச்சு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. டாக்டர், மேல்நாட்டிலேயாவது அவளுக்கு குணமாகும் நம்புறேன். இப்ப நான் என்ன செய்வேன் டாக்டர்? அவ நிலையை நினைச்சு நினைச்சு உருகியே நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் நினைக்கிறேன். ஐயா, மனசை தளர விடாதீங்க. நம்ம நாட்டுல மனோத்தத்துவ நிபுணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்க மகளுடைய நோயை அவங்க சீக்கிரம் குணப்படுத்திடுவாங்கன்னு நான் நம்புறேன். தைரியமா இருங்க. உங்களை போல நல்ல உடம்பு படைச்சவங்களுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் கண்ணன் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என் மகள் தான் தேவை. இந்த சொத்துக்கள் முக்கியம் இல்லை. அவனை காப்பாத்துறதுக்காக என் செல்வம் அத்தனையும் நான் செலவழிக்க தயாரா இருக்கிறேன். ஏன் டாக்டர், அவனுக்கு மன அதிர்ச்சி ஏற்பட்டு எத்தனை நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா? அதிர்ச்சி ஏற்பட்டது காரணம் அவன் தாயார் திடீர்னு இறந்து போயிட்டா. அந்த அதிர்ச்சியை அந்த பிரிவு அவளால் தாங்கிக்கவே முடியல. இறந்து போன தாயை நான் எங்கிருந்தப்பா கொண்டு வர முடியும்? தாயனுடைய நினைவு வரும்போதெல்லாம் அவ அடிக்கடி மயங்கி விழுந்துருவா. இப்படி அவன் எத்தனை தடவை செத்து செத்து பழச்சிருக்கா தெரியுமா? வருஷப்படாதீங்க. உங்க மக கூடி சீக்கிரத்தில் குணமாக போகிறத உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்கன்னு என் மனசு என்னமோ சொல்றது. தைரியம் பாருங்க. பேசிட்டே இருந்தா எப்படிங்க? பிளேன் வர்ற நேரமாச்சு. இன்னைக்கு இந்த கல் சாப்பிடுமா? நாளைக்கு வட பாயசத்தோட சாப்பாடு போடும். அதரை சூட்டுமா? ஓ, இன்னும் ரொம்ப நாளாச்சுமா. அன்னைக்கு கொழுக்கட்டை? என்னம்மா, வீட்டை காலி பண்றதுக்கு 2 மாதம் தவணை சொல்லிட்டு போனாரு உங்க புள்ள. நாள் நெருங்குது, ஞாபகப்படுத்திட்டு போலாம். வந்த அவங்கிட்ட இருந்து கடுதாசியே வரலீங்க. வேலைக்கு போன புள்ள இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா எப்படி? குடும்பத்தை பத்தி பொறுப்பு வேண்டாம். வேலை கிடைச்சதோ இல்லையோ அவருக்கு நினைப்பு எல்லாம் எங்க மேலதான் இருக்கும். பாண்டவன் எங்களை அளவுக்கு மேலேயே யோசிச்சுட்டார். சரி சரி, பல பேர் கண்ணீர் விட்டு கதறி அழுததை பார்த்து நான் சிரிச்சிருக்கேன். ஆனா இப்ப யாராவது அழுதா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தாலும்
இன்னும் 15 நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். சாரதா, கண்ணை ஏதாவது பணம் அனுப்புவான்னு பார்த்தேன். ஏமா, மறுபடியும் நம்ம வேலைக்கு போனா என்ன? வேண்டாம், அவர் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கும் போது அதை நாம மீறது சரியில்லை. இந்த கம்மலை வித்துட்டு வாங்க. இனிமேல அந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்துறது சரியில்லை. இந்தாங்கம்மா, மசால் வடை. மசால் வடையா? டீ கடையில இருந்து வாங்கிட்டு வர்றேன். கடன் வாங்கினிய? என்ன நம்பி எவன் நடந்துறான்? வெட்டு சீட்டு போட்டேன், 1 ரூபாய் கிடைச்சது, மசால் வடை போட்டேன். வரும்போதே வாயை திறந்து வா. கூடுறாத்த கூடுற, கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கூடு. அவ திங்கிட்டோம், நான் வந்து அதுக்கப்புறம் முதுகுல சுபத்தியா வாங்குறேன். இப்ப குரல் கேட்டுது. அது வர வர என் குரல் அப்பா குரலாட்ட இருக்குமா? சரி சரி, குரல் மட்டும் உங்க அப்பா மாதிரி இருக்கட்டும், போனா அப்படி இருக்க வேண்டாம். சரி, உங்க குணம் மாதிரி இருக்கலாமா? உங்க அப்ப மாதிரி உனக்கு ஏதாவது கேக்குதா? வரலாம். ஏன் மாமா இப்படி பயப்படுறீங்க? அப்பா உங்க முழுகிடுவாங்களா? முழுகனாத்தான் பரவாயில்லையே, மெல்லு வர. என்னங்க, இப்பவாது வரீங்களா? மென்னு துப்பவே போறேன். மசால் வடை உள்ள மாடத்துல வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கமா. உனக்கு இனிமே அப்பா வேணும், என்னடா பண்ண போற? அந்த பக்கம் போக வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆமாமா, குழந்தைங்க எல்லாம் உரிச்ச கோழி மாதிரி ஆயிடுச்சு. வெயில்ல போட்ட வெங்காயம் மாதிரி உரிச்சு உறந்து போச்சு. கடங்கார வேற வீட்டை காலி பண்ணி தொந்தரவு பண்ணு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? தபால்கார் வந்து போனாரு, இப்போ சொல்லு எவ்வளவு பணம் வந்துச்சு? அடுப்புல கரண்டி போடவா? எங்க போறீங்க? கரண்டி ஒழிச்சு வைக்க போற. நினைச்சேன் அப்பா, இப்படித்தான் அடிக்கடி ஆறுதல் சொல்லுவாங்க அம்மா கூட. ராதா, 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 அம்மா ராதா. இந்த பாங்க ராதா, இந்த குழந்தை இருக்க அது பிறந்த உடனே நடமாடுறது இல்லை. ஏன் தெரியுமா? பின்னால அது வாழ்க்கையில ஓய்ச்சல் ஒழிவில்லாம ஓடி ஆடி இருக்கணுங்கிறதான். நீங்க இந்த சக்கர நாக்கால் ஏன் உட்காந்துக்கு தெரியுமா? நீங்களும் கூடி சீக்கிரத்துல ஓடி ஆடி வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோட இன்பமா இருக்கிறதுக்காகத்தான். இப்ப நீ ஒரு குழந்தை மாதிரிதான். அதான் என்னங்க இது பெரிய தப்புன்னு? என்னது ஃபீடிங் பாட்டு கொண்டாடுங்க. என்னப்பா சொல்ற? என்னங்க குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டு கொடுத்து? டாக்டர், இந்த கிறுக்கு சங்கர் அமெரிக்காக்கு போனது டாக்டருக்கு படிக்கவா இல்ல கவிதை எழுதவா? படிப்பு முடிஞ்சு திரும்பி வந்ததும் முதல்ல தரக்கே வைத்தியம் பாத்துக்க போறார் பாருங்களேன். அவன் தவறி போய் டாக்டர் ஆயிட்டான். உண்மையிலேயே பெரிய கவிஞராக இருக்க வேண்டியவன். தாதா, உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய அன்பளிப்பு. இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கும்? ஏதாவது பொம்மையா? பொம்மை கொடுக்குற வயசா இது? அப்ப நீயே சொல்லு. ராதா ஆட்டோமொபைல்ஸ்னுடைய 50க்கு 50 பங்குதாரர்னா உனக்கு பரிசு கொடுக்கறேன்னா அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. இதுக்குள்ள என்னுடைய இருதயத்தையே வச்சிருக்கேன். ஐயோ பாவம், இனிமே எல்லாரும் உன்னை இருதயம் இல்லாதவன்னு சொல்லிடுவாங்களே.
ராசியா நல்லா இருமா, என் கூட பிறந்த உங்க அம்மாவைத்தான் வாரி கொடுத்துட்டேன். உன்னை பார்த்தா அச்சு அவ மாதிரியே இருக்கு. அம்மா தாதா கண்ணன், ஏதாவது பேச்சு கொடுத்து பாருங்க. ராதாவுடைய கவனத்தை திசை திருப்பினா சரியா போயிடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். கவிதை மகள் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அது இளநெஞ்சம் படகாக ஆடும்.
என்ன டாக்டர்? நார்மல் தான். அவங்க அதிர்ச்சி அவங்களுக்கு சிறந்த மருந்தாயிருச்சு. இதயம் பாதிக்கப்படல, நரம்பு இயக்கம் சரிபட்டு போச்சு. எனக்கு கவலையே இல்லை. அப்படியா? எஸ் ராதா, குணமாயிட்டா உங்க குறை நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்ப நான் வரட்டுமா டாக்டர்? தேங்க்யூ வெரி மச் டாக்டர். உடனே முடியாது, கூடவும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் குணமாகும். நல்ல காலம் யாருமே இல்ல. வாழ்க்கையில நான் பண்ண மூணு தப்பு, முதல்ல கல்யாணம், அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு புடவை வாங்கி கொடுத்தது, இப்ப அது என் கையாலே துவைக்கிறது. இன்னைக்கு இவங்க அம்மால கிணத்தடியில பாத்திரம், அன்னைக்கே இவளை பத்தி நான் புரிஞ்சிருக்கணும். இவளை போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இவனுக்கு வாங்கி கொடுத்த புடவைக்கும் நான் சாப்பிட வேண்டியதா இருக்கு, அப்புறம் உனக்கும் போடணும். என்ன தலைப்பு? ரெண்டு கை நடி வேலை நட்டியா? நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு காசு குறையாது. அசல் காஞ்சிபுரம் பட்டு ரொம்ப நல்லா இருக்கு அக்கா, எனக்கு நீ வாங்கி கொடுங்க.
இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை. வாங்க எல்லாரும் பட்டணத்துக்கு போவோம். கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் கண்ணனோடையே இருப்போம். வலது பக்கம் திரும்பி பழையபடி இடது பக்கம் திரும்பினா மாசா மாசம் இந்த விளாசில இருந்து தான் பணம் அனுப்புவாரு. ஆனா இப்ப அவர் எங்க இருக்கிறாரு என்ன செய்யறாருன்னு தெரியாது. சாரதா கண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சதா? இல்ல, இவ்வளவு பெரிய பட்டணத்துல நம்ம அவனை எங்கன்னு தேடுறது? கவலைப்படாதீங்க, அவரை நாம எப்படியும் தேடி கண்டுபிடிச்சோம். இது நமக்கு முன்ன பழக்கம் இல்லாத பட்டணம் ஆச்சாமா. அம்மா ரொம்ப தாகமா இருக்குமா. அப்பா, நானும் என் ஸ்நேகிதிகளும் சேர்ந்து பிக்னிக் போறோம். கண்ணனையும் கூட்டிட்டு போறேன்ப்பா. மன்னிக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. எனக்கு வேலையே இல்லை, நான் வரட்டுமா? நான் வந்தா பாட்டு பாடுவேன், கதையெல்லாம் சொல்லுவேன். ஆமா, நாங்க சின்ன குழந்தைங்க, வேடிக்கை பார்க்க தயவு பண்ணி சொல்ல கொடுக்காம இருக்கீங்களா? அப்பா, இப்ப கண்ணு எங்க கூட வரப்போறாரா இல்லையா? உடம்புக்குதான் முடியலையே, இதுல பிக்னிக் என்ன பிக்னிக், நீங்க அனுப்பாதீங்க சார். சரிப்பா, அவரே வரட்டும். வரப்படலாமா? பாத்தீங்களாப்பா, முதல்ல இந்த மனுஷனுக்கு ஏதாவது கஷ்டமான வேலையை கொடுத்து வெளியே அனுப்புங்க. பாஸ்கர், அவ சந்தோஷமா வெளியே போயிட்டு வரணும்னு நினைக்கிறான். அந்த இடத்துக்கு நீயும் போகணுமா? எனக்கு மட்டும் சந்தோஷமானவா? என்ன எங்க அப்பா என்ன சொல்லி உங்ககிட்ட ஒப்படைச்சார்? கண்ணன், நீங்க இவங்களை கூட்டிட்டு வரப்படுங்க. தம்பி குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணும், எடுத்துக்கோமா. கிளாஸ் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். தபால் ஆபீஸ் பக்கத்திலே போய் உட்கார்ந்து உங்க அண்ணா கண்டிப்பா கிடைச்சிருவாரு.
என்னம்மா சின்ன பொண்ணு என்னமோ தேடும் கண்ணு, நானும் உந்தன் ஜோடி அல்லவோ, நாயகிக்கு நாடம் என்னவோ, நாலு கைகள் சேர்ந்தால் சொல்லவோ. இரவுக்கு சேலை தந்தால் இங்கே நாமும் ஒண்ணம்மா, இருட்டுக்கு வேலை என்றால் இனிமேல் தானே கதையம்மா. முத்தமிடும் ஆசை வந்து ஓட பக்கம் கொள்ளுதே, ஓட பக்கம் கொள்ளுதே, முன்னிரவு நேரம் என்னை வாசல் பக்கம் தள்ளுதே. என்னம்மா சின்ன பொண்ணு என்னமோ தேடும் கண்ணு, நானும் உந்தன் ஜோடி அல்லவோ, நாயகிக்கு நானும் கொஞ்சவோ, நாலு கைகள் சேர்ந்தால் சொல்லவோ. மனம் போல் மலர்ந்தாய் தங்கமே, பருவத்தை தந்து செல்லம்மா, கொடுப்பதை வாங்கி கொள்ள. என்னையா சின்ன கண்ணு உன்னைத்தான் தேடும் பொண்ணு, நானும் உன்ன ஜோடி அல்லவோ, நாயகிக்கு நாடம் என்னவோ, நாலு கைகள் சேர்ந்தால் சொல்லவோ. ஒரு தரம் நூறு வரை எண்ணிவிடவா, தருவது கோடி பெரும் தந்துவிடவா. பொன்மனம் போல் இருந்தால் போதுமல்லவோ, பொன்மனம் போல் இருந்தால் போதுமல்லவோ. பழகிய பொன்னம்மா நீ பட்டதை சொல்லம்மா, இருபது வயசையா இது இருப்பது உனக்கையா. என்னம்மா சின்ன பொண்ணு என்னவோ தேடும் கண்ணு, நானும் உந்தன் ஜோடி அல்லவோ, நாயகிக்கு நானும் கொஞ்சவோ, நாலு கைகள் சேர்ந்தால் சொல்லவோ. Thank you.
பிரமாதம். ராதா, நீ பயப்படி ஆட ஆரம்பிச்சு. ஆமா ராதா, இனி உனக்கு எந்த விதமான சிகிச்சையும் தேவையே இல்லை. தேங்க்யூ டாக்டர். இந்த நன்றியில மிஸ்டர் கண்ணனுக்கும் பங்கு உண்டு. தேங்க்யூ கண்ணன். பரவாயில்ல, எப்படியோ என் நம்பிக்கை வீண் போகல. மைடியர் மெஜஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், மோகன சுத்திரமும் நானும் யாரு? ராதா, எனக்கு என்ன வேணும்? கொடுங்கால மனைவி. அப்படிதான் நினைச்சேன், நடக்கலையே. ஆஃப்டர் நேத்து வந்த கண்ணங்கிட்ட காட்டுற அன்பும் பாசமும் எங்கிட்ட காட்ட மாட்டேங்கிறா, அலட்சியப்படுத்துறேன். வா, உங்களுக்கு ராதா வேணும். ஆமா, அன்னைக்கு கண்ணன் என் வேலைக்கு குறுக்க வந்தான், இன்னைக்கு உங்க காதலுக்கு குறுக்க வந்திருக்கிறான். அவனை தொலைச்சிட்டு மறுகாரியம் பாக்குறேன். இப்பவே மோகன சுந்தரம் வீட்டு வாசல ரோந்து வாங்க, அங்க அந்த கண்ணன் தலையை நெட்டுவாங்க. அவன் முதுகு கொத்தடம் கொடுக்கற மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அவன் ஒத்தாளே பத்தாளே அடிப்பான். ஜாக்கிரதை. எப்படி என் பிளான்? ஆரியம் சக்சஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கையை கொடுக்குறேன். அப்பா கிடைக்கலையே அம்மா? அம்மா, தினமும் உங்களை நான் பாத்துக்கிட்டு தானமா வர்றேன். உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஏம்மா, இப்படி ஒரு நோயாளி பொண்ணை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்குமா கஷ்டப்பட முடியும்? இந்த பாருங்கம்மா, என்னால வேற உதவி செய்ய முடியாட்டி போனாலும் நீங்கள்லாம் தங்கிறதுக்கு என் வீட்டுல இடம் கொடுக்க முடியும்மா. போஸ்ட் மாஸ்டர் கூட சொல்லி வச்சிருக்கணும்மா, உங்க கண்ணை இங்க வந்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு சொல்லி அனுப்புவாரு. வாங்கம்மா, வாங்கம்மா, எழுந்துறீங்கம்மா, வாங்கம்மா, யோசனை பண்ணாதீங்க, வாங்கம்மா. மணியாச்சு, இன்னுமா ஃபைல கட்டிட்டு அழறீங்க? வாங்க கண்ணன், வீட்டுக்கு போலாம். வேண்டாம் ராதா, தொழிலாளர்களுடைய போனஸ் கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா வந்துடுறேன். எப்படி வர முடியும்? இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? மன்னிச்சு ராதா, நான் இப்ப வரக்கூடிய நிலைமை இல்ல. வீடு
போறீங்க? பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கு. நீங்க நெஞ்ச தொழுது அநாத குழந்தைக்கு போல்றது. கவனிப்பார் இல்லாததுனால பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டிய இந்த வயசுல தெரு தெருவா பாடி பிச்சை எடுக்கிறாங்க. வாங்க கண்ணன், அவங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டுட்டு வரும். வேண்டாம் ராதா, வேண்டாம். இந்த நேரத்துக்கு தேவைப்படுது.
அண்ணா, அண்ணா வந்துட்டாங்களா? அத்தை நீங்க அனுசூயா பாத்துங்க, நான் போய் யாராவது டாக்டர் கூட்டிட்டு வரேன். நீங்களா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாத்திரையை கொடுங்க. தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். அண்ணா, இவர் தான்ப்பா எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர். இவர் இல்லைன்னா எங்களுக்கு எது என்ன ஆயிருக்கும் சொல்ல முடியாது. எப்படி நன்றி சொல்றேன் தெரியலையா? ரொம்ப கவலைப்பட்டு இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை தம்பி. இப்ப நீங்க வந்து சேர்ந்தீங்களே அதுவே போதும்ப்பா. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்படியாவது இவங்களை கூட்டு. இந்த நிலைமை இல்லையா, உடம்பு பணமாகட்டும், நீங்களும் 2 நாள் இருந்துட்டு அப்புறமா கூட்டிட்டு போங்க. இப்ப கூட்டு போறேன். இது லஞ்சம் இல்லைங்க, காணிக்க. இவன் பேர் சுந்தர், என் பேரையோட தம்பி, புத்திசாலியான பிள்ளை. ஆனா பேசத்தான் வாயில்லை. வேண்டாப்பா, நன்றி. நம்ம வீடு மாதிரி எல்லா வசதியும் இருக்கும். நான் போயிட்டு நான் காலையில் வரேன். நாளைக்கா? ஆமா, நான் பார்க்க வேலை அப்படி. அதாவது உன் முதலாளி கிட்ட மேனேஜரா 24 மணி நேரம் கூடவே இருக்கிறேன்னு சமைச்சிருக்கேன். என்னப்பா இது, வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் குழந்தை குட்டியோட வீட்டில் இருக்காம முழு நேரமும் அங்கேயே இருந்தா எப்படிப்பா? இல்லம்மா, நான் இல்லைன்னா அவருக்கு சமாளிக்கவே முடியாது. இதுக்குள்ள 10 தடவை தேடி இருப்பா, தெரியுமா? உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள குழந்தைங்களும் நாங்களும் படாத பாடுபட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு நாளாவது ஆகா கை நிறைய சம்பளம் கொடுக்க முதலாளி கட்டுப்படாமல் இருக்க முடியுமா? அண்ணா, பணம் எங்களுக்கு பெருசு இல்ல, 4 நாளைக்கு லீவ் போட்டுட்டு நீங்க எங்க கூட இருக்கணும்னா. கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி எங்க முதலாளி இங்க கட்டுற கான்ட்ராக்டர். நல்லது, கட்டுறது எல்லாம் முடிஞ்ச உடனே நான் அப்ப உங்க கூட இருப்பேன். ஓட்டுமா? என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓய்யா, உள்ள இருக்கிற சாமான் எல்லாம் எடுத்து வெளியே போகணும். ஆமா, ஒரு அடி எடுத்து வச்சுங்க, மண்டைய பொழந்துடுவேன். யார் விட்டு சாமான யார் எடுக்கிறது? மோகரா, அனாவசியமா அவங்க கிட்டயே தகராறு போறேன். உங்க அண்ணன் தான் பத்திரத்துல கையெழுத்து போட்டாரு. போடுவாரு. இந்த வீட்டுல எனக்கும் பங்கு உண்டு. பங்கு உண்டு இல்ல, அப்ப பாதி பணத்தை கொடு, இல்ல முழு பணத்தை எண்ணி வை. கடல்ல ஒண்ணு எனக்கு பங்கு இல்ல, ஆனா சட்டம் எனக்கு நல்லா தெரியும். சட்டம் தெரியுமா? சட்டம் என்னங்கிறத நான் காட்டுறேன். போலீஸ் கூட்டிட்டு வா. மோகனா, அவங்க வந்து வெளியே சட்டத்துக்கு முன்னால நம்மளே போயிடலாமா? அதாம மரியாதை. ராஜா பாடா, நம்ம 2 பேரும் போயிடலாம். உங்க அம்மா வராட்டி பரவாயில்லடா. அப்படி வாங்க. எங்க அண்ணனை நம்பி நான் கேட்டையோ? உங்க 2 பேரும் நம்பி நான் கேட்டானே. பாலுக்கு பந்து, லட்சுமிக்கு சாப்பா பொம்மை, ராமுவுக்கு ஏரோப்ளான், அனுசுயாவுக்கு பாவாடையும் ரவிக்கையும் 10, அம்மாவுக்கு 10 சேலை. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து தான் பெருந்து வந்திருக்கேன். சாதாயத்தை மனம் விட்டு பேசி எவ்வளவு நாளாச்சு.
ஆமா ஆமா, உங்களுக்கு உண்மையிலேயே மேல அன்பு இருந்தா இப்படி உள்ளூர்ல இருந்துகிட்டு. பைத்தியக்காரி, என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பாரு, கூலி சீக்கிரத்துல என் முதலாளிகிட்ட சொல்லி எப்படியாவது என்ன பிடிச்சு. ஆமா, உங்க முதலாளி குடும்பஸ்தர் தானே? ஆமா. அப்படின்னா வேலை நேரம் போக மத்த நேரம் மனைவி மக்களோட இருக்கட்டுமேனு உங்களை அனுப்பி வைக்கலாம் இல்ல? அதுக்கு என்ன, நான் விட்டு சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறீங்க? என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா. என் மடியில படுத்து தூங்கினாத்தான் அவளுக்கு தூக்கம் வருமானு சொல்ல போறேன். ரொம்ப பயந்துட்டியாப்பா? லட்சுமி எங்க கூட விளையாடாத, அப்பா கிட்ட போறேன்னு வந்துருச்சுனா? முடியாது, நான் இங்கேதான் விளையாடுவேன். கரெக்ட், இங்கதான் வாங்க, எல்லாம் இங்கே வாங்க. நமக்கு விஷயம் பேசணும், இங்கேயே விளையாடிட்டுக்கணும். எங்க இன்னும் கண்ணனை காணோம்? வாயிலோகத்தையும் இவன் கணக்கு புள்ள கண்ணன். ஆஃப்டர் ஆல் செக்ரட்டரி கும்பிடுற தெய்வம் கிடையாது. ராதா, நீ உங்க அப்பா அம்மா அந்த கண்ணனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அவன் என்னடான்னா ஆபீஸ்ல, ஆபீஸ்ல எவ்வளவோ ஊழல், நீ சொன்ன நம்ப மாட்டேன், அதனால தான் சொல்லல. நீ சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். நிஜமா வராதா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு 50-50 பாகஸ்தராச்சே, எப்படி நம்பாம இருக்க முடியும்? போதும் போதும், உங்க அப்பாவுக்கு நான் பாகஸ்தரா இருந்து அழுத்து போச்சு. ராதா, நீ என்ன உனக்கு பாகஸ்தரா ஏத்துக்கிறியா? முதல்ல நீ போய் அந்த மாயக்கண்ணனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்ட, அவரை கண்டிச்சுட்டு. கரெக்ட் ராதா, இப்பவே அவன் எங்க இருந்தாலும் வலை போட்டு தேடி கண்டுபிடிச்சு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். அவன் வந்த உடனே இந்த கண்ணத்துல ஓடாற, அந்த கண்ணத்துல ஓடாற, அரைஞ்சு வழி அனுப்பணும். ஏன் நின்னு டயத்தை வேஸ்ட் பண்ற? போயே ராதா. போ மாட்டியா? இதோ ஐயோ. Thank you.
Thank you.
நான் உங்களோட ஆட மாட்டேன், நீங்களே ஜெயிக்கிறீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ராத்திரி நல்ல தூக்கமா? ஆமாமா, பிரமாதமா தூக்கம். அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிதான். வாங்க வாக்கிங் போலாம். போலாம். குச்சி எங்க வச்சிருக்கேன் கண்டுபிடி. நீ ஒருத்தருக்க தொண்டை தண்ணி வச்ச கத்திக்கிட்டு இருக்க, நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? நீ கத்தியா? மசால வடை யாராவது வாங்கி சொல்லு. ஏன்டி அறிவட்டவள? இவ்வளவு பெரிய பட்டணத்துல பன் பட்டர் ஜாம் தான் சாப்பிடுவாங்க. மசால வடையும் மிளகா பஜ்ஜி சாப்பிடுவாங்க. இப்பதான் நாலு நாள் விற்றுருக்கு. ஒரு ரூபாய்க்கு வித்தாதான் அரிசி வாங்கி உலையில போட முடியும். வியாபாரத்தை நீய கெடுத்துடுவ போல இருக்கு. அடிப்பாவி, உன்னால ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்குடி. உன்னை அடிக்க வரலடி, அடுப்புல வைக்க வந்த. வாழடி வாழையா வாழ்ந்துருந்த குடும்பம் இப்ப வடை விக்குது. உனக்கு வேணுண்டி? அம்மா எனக்கு பசிக்குதுமா, பசி. அதுல ஒண்ணும் குறைச்சல கிடையாது. ஏடாட வேட வளைக்குது மாத்திரம் வரும். எனக்கு மாத்திரம் பசிக்கலையா? நான் கத்துறேனா? சரி, ஆளுக்கு ரெண்டு வடைக்கு நீ தண்ணி குடிங்க. வடை முதலையும் பல்ல வடை எத்தனைடா? எனக்கு என்ன ரெண்டு பா? ரெண்டு உனக்கு ரெண்டு எனக்கு. எப்படி காப்பாத்துறேன் ஏயா, ஏதாவது ஒண்ணுனா ஏயா இப்படி கும்பல போடுறீங்க? போகையா, நான் பெரிய பணக்காரன், ஸ்பெஷல் டாக்டர் வச்சு உங்களை காப்பாத்துறேன். வாங்க வாங்க. நடக்க முடியல, நடக்க முடியல, நிக்க முடியல, நிக்க முடியல. என்ன தூக்க முடியலையே? அவத்துக்கு பாவம் இல்ல, ஒத்துக்கோ. ஆமா, கரண்டி கரண்டி கரண்டி, இந்த பாரத்தை தூக்கி உள்ள போடுங்க, உள்ள போடுங்க. ஓட்டல் ரிச்சர்ட், இவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க. இவங்கள நல்லா கவனி. அதே நேரத்துல இந்த அம்மாவுக்கு முக்கியமா கோழிக்கால் குடு. ஐயோ ஐயோ ஐயோ, சொந்த காலை ஒடுத்துட்டு கோழிக்காலா குடுக்க சொல்ற? வச்சுக்கே, இப்ப எல்லாம் கிளறேன். இங்கப்பா சமய கட்டுவா. ஐயா, ஆஹா, ஒரு ஞாபகம் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல பாண்டி ஆண்டவன் தானே? சமய கட்டு போறான். ஐயோ, இந்த குடும்பம் எப்படிப்பா? நீ ஒரு மணி நேரம் வெளியே அவளுக்கு முன்னால சாப்பிட மாட்டேன். இதே காஞ்ச மாடுங்க கம்பங்காட்டுக்குள்ள பூந்திருக்கு. ஒரு மணி நேரம் பார்த்தாதுப்பா, ரெண்டு மணி நேரம் அழிச்சு வந்தா சீக்கிரம் போ. அவர்களும் அவருடைய கூட்டாளியான 50-50 பாகஸ்தரான நானும்
உங்களுக்கெல்லாம் 3 மாத போனஸ் கொடுக்க தீர்மானித்து விட்டோம். உங்களை எல்லாம் மகிழ்விக்க இப்ப நான் ஒரு பாட்டு பாட போறேன். ஒரு திருத்தம், திரு கண்ணன் அவர்கள் பாடப்போகிறார் என்பதை மறந்துவிட்டு 50-க்கு 50 பாகத்தை தான் பாடப்போவதாக கூறிவிட்டார். இப்பொழுது கண்ணன் பாடுவார். சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே, சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சோரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே. தடாகங்களே உமை தந்த அக்காலத்திலே, தாமரை பூத்த தடாகங்களே உமை தந்த அக்காலத்திலே, எங்கள் தூய்மை சகோதரர் தூண்டு மறைந்ததை சொல்லவோ ஞாலத்திலே, சொல்லவோ ஞாலத்திலே. சித்திரச் சோலைகளே உமை நன்கு பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சோரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே. உங்கள் வேரினிலே.
உட்காருங்க. உங்களை ஏன் நான் அழைச்சிட்டு வந்த தெரியுமா? எனக்கும் ராதாவுக்கும் இடையில நீங்க முன்வேறி மாதிரி நிக்கிறீங்க. அதனாலதான் அவ என்ன அனாவசமா தூக்கி எறிஞ்சு பேசுறான். உங்களுக்கு நினைச்சாலே எனக்கு பரிதாபமா இருக்கு. ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவமா? அது என்னங்க? அதே உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ராதா உங்களைத்தான் காதலிக்கிறா. நீங்க தான் அவன் மனசையும் புரிஞ்சுக்காம உங்க காதலையும் வெளிப்படுத்த தெரியாம மண்டு மண்டு ததியா தவிக்கிறீங்க. ராதா என்ன காதலிக்கிறாளா? இத ஒரு தடவை கூட அவ வாயால சொல்லவே இல்லையே. மண்ணாம் கட்டி வாயால சொல்லுதா மூக்கால சொல்லுதா? அந்த அப்பன் கிடைச்சா தானே அவ முறைக்கிறாளுங்க. ஐயா பொம்பளைங்க காதல் விஷயத்துல முதல்ல முறைக்குதான் செய்வாங்க. நீங்க ஒண்ணு நெருங்கவே விட மாட்டேங்கிறா. இரும்ப சாதாரணமா வளைக்க முடியுமா? நெருப்பை காய்ச்சித்தான் வளைக்கிறாங்க. அது போல பொம்பளைங்களை மயக்கிறதுக்கு புகழ்ந்து பேசுனியா? ஓஹோ, எப்படி காதல் வார்த்தைகளை கனிவா பேசுறேன். அவ்வளவுதான், அப்படியே மயக்க துவக்கடியில் மேல விடுவாங்க. வலிக்குதே, பரவாயில்ல கொடுத்துக்கிறேன். அவங்க அடிப்பாங்க, இது மாதிரி கொடுத்துக்கணும். எங்க இந்த இடம் ஒரு மாதிரி இல்லைங்க, அதுக்காகத்தான் அடிக்கிறது. அப்ப தோப்புக்காரனே போட்டுருங்க. நீங்க போடலாம். நீங்க அந்த நேரத்தையும் கவர்ச்சியா சிரிக்கும் அடி வாங்கிட்டேன். ஆனா கண்ணின் தவிடக்கூடாதியா? ஏங்க எனக்கு இதெல்லாம் தெரியல, நீங்களே கத்துக் கொடுங்க. நான் கத்துக் கொடுக்குறதா? சொல்லி கொடுத்த போதாதா? ராதா இல்லையே என்ன பண்றது? ஒண்ணு செய்வோம், நீங்க தான் ராதா, நான் தான் நீங்க. இப்ப நான் உங்களை தொடுவேன், நீங்க வெக்க பண்ணும். ராதா மாதிரி எங்க எங்க சொல்லுவா? கண்ணே ராதா, பிரமா பிரமா, இப்ப நான் கொஞ்சுவேன், நீங்க கோச்சுக்கலாம். கண்ணே என் அமுதமே, ஏன் இப்படி வெக்கப்படுகிறாய்? கண்ணே நீ எவ்வளவு கோபித்துக் கொண்டாலும் சரி, எப்படி ரொட்டியிலே தலையில வெண்ணைய வைத்து எடுக்க முடியாதோ அப்படி என் இதயத்திலிருந்து உன்னை பிரிக்கவே முடியாது. நீதான் ஜூலியஸ், நான் தான் ரோமியோ. மங்களகரமானது ஐயோ ஐயோ, என் வாழ்க்கை, என் நம்பிக்கை எல்லாமே சேர்ந்தது இந்த தும்பிக்கை. இந்த ராதா கையும் இந்த கையும் அப்படி சேர்ந்தா ஐயோ 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 அப்பா வாங்க. கண்ணன் சார், நிஜமாவே ராதா கை கொடுப்பாளா? நீங்க கொடுத்து பாருங்க, உங்க கைய எப்படி கொடுக்கா பாருங்க. நிஜமா? யாருங்க காபி கொண்டாங்க? காபியா? கண்ணன் சார், நீங்க இவ்வளவு நல்லவருங்கிறது தெரியாம உங்களை அடிக்கடி நான் இப்படி முறைக்கிறேன். மன்னிச்சுங்க, நீங்க எனக்கு பாத்தியா, காதல் பாடம் கத்துக் கொடுத்த குரு. என்ன சத்தம் அது? எங்க வீட்டு வேலைக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சதி பண்றாங்க. நானே போய் காப்பி கொண்டாடுறேன். எங்க காபி காபி கத்தன காபி எடுத்துட்டு வந்தா என்ன? இன்னொரு தலை உடஞ்சிடும். குருவே, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை செலுத்தும். ஏகலைவன் தன்னுடைய குருவுக்கு கட்டவரலையே பரிசா கொடுத்தா, அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு காபி. பாத்தியாரையும் காணும், குருவையும் காணும். ஓஹோ, என்னை பத்தி ராதா கிட்ட சொல்ல போயிருப்பார். நம்ம காதல் ஒத்திக்க ஆரம்பிப்போம். கப்பு போன்ற உன் இதயத்தில் நான் தொப்பென்று குதிக்க போகிறேன். சாதர் போன்ற உன்னுடைய முகம், இதோ இந்த ஜகுனுடைய மூக்கு தான் உன் மூக்கு. என்னங்க செய்யறது? நீ ஆண்டி கவலைப்படுற, முழு கரும்பு வரைக்கும் மூட்டை சுமந்தாவது சம்பாதிக்கிறாளவா?
நீங்க மூட்டை தூக்கி சம்பாதித்த லட்சணத்தை பார்த்தனே, என்னால இனிமே பட்னி இருக்க முடியாது, நான் வரமாட்டேன். வரமாட்டேன், வரமாட்டியா? இந்த வர தனியா உட்கார்ந்து அடிப்பேன், வந்தியம் உன்னையும் நல்லா அடிப்பேன். உட்கார்ந்து வந்து உன்னை அடிப்பேன், நான் பாட்டில் அடிப்பேன். என் பொண்டாட்டி மிரட்டுறதுக்கு தண்ணி போட்ட மாதிரி போனா தான் ஒத்துக்குவா. இவ்வளவு மிரட்டுறதுக்கு நம்ம தண்ணி போடணுமா? தண்ணி போட்டா தானே மேல தெளிச்சிட்டா பார்த்தாரு, நாத்தம் தெரிஞ்சாலே போதுங்க. அவ்வளவு தண்ணி போட்டா ஆடிட்டே போனாதியா? ஆமா. என்ன அப்படி பாக்குற? உன் மனசுக்குள்ள மதுரை வீரன் நினைப்ப? ஏன் ஒரே நாத்து அடிக்குது? குடிச்சியா? குடிச்சா நாராயண பின்னாடி வாசனை அடிக்கும். நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு முதல் வேலையா இந்த வீட்டு விட்டு நம்ம வெளியே போறோம். உன்ன விட்டு அந்த அதிக பிரச்சனை போவே மாட்டேங்குது போது போடு. இப்ப ஓடு, மூட்டை முடிச்சா கேட்டு பாய் கொட்டாய். இந்தப்பா இந்த துணியில 4 மீட்டர் கூட இல்லம்மா. இருந்த துணி இவங்க வாங்கிட்டாங்க, டாக் தீந்து போச்சு. சரி அப்புறம் வாங்கிக்கலாம். பாப்பா இந்த வச்சுக்கோ, குழந்தை ஆசைப்பட்டு கேக்குறா. இல்லைங்க வேண்டாம். பரவாயில்லைங்க, குழந்தைக்கு என்னுடைய அன்பளிப்பா இருக்கட்டும். சேல்ஸ்மேன், இந்த துணிக்கும் சேர்த்து என் கணக்குல பில்ல போட்டுருங்க. சரிம்மா. சமத்து பாப்பா. முடிஞ்சதும் 10 நாள் லீவ் போட்டு இங்கே வந்துடுறேன். 10 நாள் கழிச்சு படையபடி போயிடுவியா? இத பாருப்பா, வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வசதியை குறைச்சுக்கிறோம். நீ வேற வேலை கிடைச்சா பாருப்பா. அண்ணா அண்ணியோட யாரும் நம்ம வீட்டுக்கு வராங்க. அம்மா யாரோ பொம்பளை வராங்க, நான் பக்கத்துல இருக்கேன். இவங்க உங்க அத்தை, இது அவரோட தங்க அனுசூயா. அத்தை அவங்க இன்னும் வரலையா? வந்துட்டானே, இங்கதானே இருந்தா, ரூம்ல இருப்பான் பாருமா. எங்க போயிட்டு இருக்கானோ? உட்காருங்க. ஆமா, அவர் எங்க வேலை பாக்குறாரு? தெரியலங்க, ஏதோ ஒரு பெரிய இடத்துல மேனேஜரா வேலை பாக்குறாரு. நீங்க தான் பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக
ராத்திரி போயெல்லாம் கஷ்டப்படாது. குடும்பத்து மேல ரொம்ப பாசம் உள்ளவர் நினைக்கிறேன். சரி, நான் சாவகாசமா இன்னொரு நாளைக்கு வரேன். ஆமா, நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வர போறீங்க? அவரே அழைச்சிட்டு ஒரு நாளை வரேன். கண்டிப்பா வரணும். நான் வரேன். சார், அமெரிக்கா உங்க கேபிள் வந்திருக்கு. சிபி ரெடி. தேங்க்யூ. ஹலோ சங்கரா, நான் கண்ணா பேசுறேன். நான் ரொம்ப இக்கத்தான் எதையும் மாத்திட்டு இருக்கேன். மோகன் சுந்தரம் அவர்தான் என் முதலாளி. என்ன கல்யாணமாகாத பிரம்மச்சாரின்னு நினைச்சிருக்காரு. ஆமா, ராதா கூட என்ன அப்படி தான் நினைச்சிருக்கு. ஐயோ, ராதாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்ப தயவு செய்து நீ உடனே புறப்பட்டு வந்து எல்லா விஷயத்தையும் நீ தான் விளக்கணும். சீக்கிரம் வந்துரு. ஐயோ, என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. ப்ளீஸ், தேங்க்யூ தேங்க்யூ. சீக்கிரம் வந்துரு. ஆ, ரைட்டோ. முழுக்க முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்கால் எதுக்கு?
வாசப்படி வரைக்கும் வந்துட்டேன், உள்ளுக்குள்ள வந்தா என்ன கேடு? உங்களுக்கு தெரியல. சொன்னடி, இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்ன, ஏன் மிதிச்சு வர்ற? சும்மா அப்படி நமக்கு தப்பி தாண்டி வா. மனசறிஞ்சு மற்றவங்களை கெடுக்கிற வேலையை தவிர எந்த வேலைன்னு செய்யறான். உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள், புரியுதா? மோகனா, எப்ப வந்தீங்க? சீக்கிரம் சமையல் பண்ணி ஏதாவது சாப்பாடு போடு. அப்பா, எங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டதே நீங்க ஒத்துருதான். சமய கட்டுக்கு வழி எப்படி? சாப்பாடு பேயாங்க இருக்கேன். என் முடியே அப்படி. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இன்னைக்கு மாங்கல்ய பண்டிகை, சாயந்தரம் சீக்கிரமா வந்துருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிடணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்காக யாரும் காத்திருக்கலாம். இல்லப்பா, கட்டாயம் நீ வரணும். சுமங்கலி பூஜையில புருஷன் காலில் விழுந்து பொண்டாட்டி நமஸ்காரம் பண்ணிக்கணும்ப்பா. புருஷன் காலில் பொண்டாட்டி தானே உனதான். மோகனா, இதை பத்தி உனக்கு எதனாச்சும் புரியுதா? போங்க, உங்களுக்கு எப்பவும் தமாஷு தான். இதுல என்னடி தமாஷு? அத்தை, அந்த பூஜையை பத்தி இவ்வளவு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பண்டிகை அன்னைக்கு கணவனுக்கு மனைவி பாத பூஜை பண்ணா மாங்கல்ய நிலைக்குன்னு ஒரு ஐதீகம். சரி சரி, நீ பேசிட்டீங்க, நான் வரேன். என்னங்க, சாயந்தரம் மறக்காம வந்துருங்க. சாப்பிடல கண்ணு? ஏ, சாப்பாடு பிடிக்கலையா? இல்லையே, ரொம்ப சுவையா இருக்கு. தூங்கணும். அப்படியே ஒரு பெரிய பூட்டையும் எடுத்து வை. எதுக்கு? நீங்க அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சிட்டு வெளியே போயிடாம கதவு பூட்டி வைக்கிறதுக்கு. காலையில எழுந்த உடனே முதல்ல உங்க முகத்துலதான் முழிப்பேன். முத முதல்ல நீங்க தான் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறணும். பெரியவங்களா இருக்கும்போது நான் இப்படி? இல்ல கண்ணா, உங்களாலதான் அவளுக்கு புது வாழ்வை கிடைச்சிருக்கு. அதனால முதல் முதல்ல ராதாவுக்கு உங்க வாழ்த்து தான் கிடைக்கும். வாங்க. Good night. Good வந்தவரை அவ்வளவுதான். சரி சரி, குழந்தைங்க இனிமே பசித்தாள மாட்டாங்க. நீங்க பூஜை ஆரம்பிச்சுக்கோங்க.
உங்களுக்கு பயப்படுறதா உத்தியோகத்துக்கு பயப்படுறதா? கச்சா, இதுக்கு ஒரு முடிவு வைக்க ஆகணும். சரி சரி, சீக்கிரம் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடும். எல்லாரும் என்னோட சாப்பிடுங்க. ஏக்கம் நிறைஞ்ச நமக்கு தூக்கமா வரும். ரெண்டு பேருமே எதையோ சொல்ல நினைக்கிறோம், ஆனா வார்த்தையால் சொல்ல முடியாம துடிக்கிறோம். சாதாரணமா பெண்கள் தான் காதலை வெளிப்படுத்த முடியாம தவிப்பாங்க. நீங்க சொல்லிருக்கலாமே ராதா, நான் உங்களை காதலிக்கிறேன்னு. என் மனசு இன்னும் புரிஞ்சுக்கல. என்ன நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம மும்முன்னு இருக்கீங்க. காலமெல்லாம் இப்படியே இருக்க மாட்டோமா? நிச்சயமா இருப்போறாதா. டாக்டர், இந்த ராத்திரில நீயே இங்க வந்த? எனக்கு தூக்கம் வரல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமாவது தூக்கம் வராதா? தூக்கத்துல ஒரு கனவு வராதா? அந்த கனவுலையாவது நீ வரமாட்டியான்னு தான் ஏங்கிக்கிட்டே நான் இங்க வந்துட்டேன். அன்பி, ரொட்டில தடவன வெண்ணைய எப்படி வழிச்செடுக்க முடியாதோ அதே மாதிரி என் இதயத்துல இருந்து உன்னை பிரிச்சு எடுக்கவே முடியாது. ராதா, ராதா, நான் ரோமியோ, நீ ஜூலியட். எங்க மங்களகரமா உன்னுடைய வலது கையை நீட்டு பார்க்கலாம். கை, அழகான கை, என் வாழ்க்கை, என் நம்பிக்கை, இதுக்கெல்லாம் இந்த கை இந்த கையோட சேர்ந்துட்டா எப்படி இருக்கிறதா? எப்படி இருக்கும்? அடிக்கிற கைதான் அணைக்கும் சொல்லுவாங்க. இப்ப அடிச்சுட்ட இதே கைய அணைக்க வைக்கல. என் பேர் பாஸ்கர் இல்ல. எங்க ஆளை காணோம்?
எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி உண்டு. அது எப்போதாவது தான் வரும். ஆமா, அது வந்துட்டா தூங்கும் போதே எழுந்து நடப்பேன், பைப்பை பிடிச்சிட்டு கீழே இறங்குவேன், வெளியெல்லாம் சுத்துவேன், மறுபடியும் பைப்பை பிடிச்சிட்டே மேலே வந்துடுவேன், வந்து பேசுவோம் படுத்துடுவேன். தமாஷா இருக்கு. என்னம்மா தமாஷே? கண்ணனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியாம்ப்பா, உடனே டாக்டர் கிட்ட காட்டணும். அப்படியா? தூக்கத்திலே நடந்து ஆபீஸ் போயிட போறாரு. இந்த பார், இன்னைக்கு உடைய பிறந்த நாள், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வெளியே போயிடாம பாத்துக்க. Many happy returns, baby. Thank you, daddy. வாங்க தாதா, பிறந்த நாள் வாழ்த்து. Happy birthday to you, Radha. Thank you. Hello, Kannan. Happy birthday to you. ரொம்ப அழகா இருக்கு. உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட தனிமையில ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வாங்க. கண்ணன், உங்க மனசை பத்தி ராதாவுக்கு நல்லா தெரியும், ராதா மனசை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், என் மனசை பத்தி உங்க ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனால உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். இத பத்தி நான் ஏற்கனவே முடிவு செய்துட்டேன். உங்களை விட தகுதியான கணவன் அவளுக்கு வேற யார் இருக்க முடியும்? நீங்க அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. இல்ல கண்ணன், என் மகளுடைய பூரண சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். எனக்கும் வயசாயிடுச்சு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் ஆனந்தப்படணும்ன்றதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. அதாவது கண்ணன், உங்களை பத்தி நீங்க ஏன் தாழ்வா நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் எல்லாம் என்னைக்குமே கிடையாது. என்ன தனி மனிதன் நினைச்சு நீங்க பேசுறீங்க? எனக்கும் குடும்பம் இருக்கு. எனக்கும் குடும்பம் இருந்தா கல்யாணம் செய்து கூடாதுன்னு சொல்லியிருக்கிறா. எவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தாலும் நாமும் கல்யாணம் செய்துக்கிட்டு பெற்றவங்களையும் கூட பிறந்தவங்களையும் காப்பாற்றணும். நான் சொல்றேன், உங்ககிட்ட இருந்து இப்ப சரின்ற பதிலை தவிர நான் வேற எந்த பதிலையும் எதிர்பார்க்கல. அதை என்னால தாங்கிக்க முடிஞ்சாலும் என் மகளால தாங்கிக்கவே முடியாது. கண்ணன், அவளை காப்பாத்துற நீங்களே அவளை கொன்னுடாதீங்க. என்னால நம்பவே முடியலையப்பா. உங்களுக்கு மனைவியாக வேண்டிய ராதாவே நேற்று வேலைக்கு வந்த கண்ணனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க எப்படி மனசு வந்தது அந்த மோகன சுந்தரத்துக்கு? என்னுடைய சொத்துல பாதி பங்கு உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். தேங்க்யூ சார். டாக்டர் சங்கருக்கு கேபிள் போட்டீங்களே, பதில் வந்திருக்கு. கேஷம் உங்களுக்கு சார்? இல்ல சார், அவர் அமெரிக்கால இருந்து விமானம் மூலமா இந்தியாவுக்கு பெறப்பட்டார். ஐசி அப்பா, ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாரதா. உங்க வீட்டுக்காரரும் குழந்தையும் வரலையா? குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவர் ஆபீஸுக்கு போயிருக்காரு. ஓ, உங்க கணவரை பார்த்து பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் என் கண்ணிலே அகப்பட மாட்டேங்கிறாரு. பாராட்டா எதுக்கு? இப்படிப்பட்ட ஒரு குணவதிய மனைவி அடைஞ்சதுக்கு. அவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சவரா இருக்கணும். அது சரி, எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரலேன்னு கேட்டியே, உன் வருங்கால கணவர் யாருன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லையே.
இப்ப அவருடைய போட்டோவை காட்டுறேன். கல்யாணத்துல நேரா பாத்துக்கங்க. ராதா, உனக்கு போன் வந்திருக்கு. இந்தங்க, இது ஒரே நிமிஷம். நல்லா இருக்காரா? உனக்கு புருஷனா வரப்போறவர்னா நல்லா இல்லாமல் இருப்பாரு. குணத்துல தங்கம் அதுதான் முக்கியம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு நீங்க உங்க வீட்டுக்காரரையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு முன்னாடியே வந்துடணும். சாரதா, சாரதா, என்னங்க என்ன ஆச்சு? சாரதா, ஏன் திடீர்னு மயக்க மாட்டீங்க? ஒண்ணும் இல்லை ராதா, அதிக சந்தோஷத்தை என்னால தாங்கிக்க முடியாது. அதுவே அதிர்ச்சி ஆயிடுது. நான் டாக்டர் கூப்பிடுறேன், போய் வெட்டுது. வேண்டாம் ராதா, இருந்தாலும் இங்க வந்திருக்கிற இந்த சந்தோஷமான நேரத்துல சங்கடமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் வீட்டுக்கு போறேன். மனசுக்கு பிடிச்ச புருஷனோட சந்தோஷமா இருமா. ராதா, கண்ணன் உடனே உன்னை பார்க்கணுமா, தோட்டத்துக்கு வர சொன்னாரு. அதுக்குள்ள அவசரமா? காதல்ல கரண்ட் அதிகமா தாண்டி இருக்கும். கண்ணன் ராதா பேரு பொருத்தம், பிரமாதம். ஓடி போட்டேன். மிஸ்டர் கண்ணனுக்கு கல்யாண சொத்துக்கு ஆர்டர் கொடுக்கணும். பாஞ்சாலி கத்துனப்போ பகவான் கண்ண வந்தாரா? ஆனா நீங்க என்ன கத்துனாலும் உன் கண்ணை இங்க வர முடியாது. பெண்களை காப்பாற்ற விஷயத்துல இந்த கண்ணை அவனை விட ரொம்ப ஸ்பீடா வருவான், தெரியுமா? நீயா? ஆமா,
நீ சாவை எதிர்நோக்கி வந்திருக்கிறேன். நான் சாவை முன்னாலே மீட் பண்ணி ஜெயிச்சாச்சு. எதுக்காக இங்க வந்த? ராதாவை கூட்டிட்டு போ. கொஞ்சம் போரு, கல்யாணத்தை முடிச்சுட்டு பாஸ்கரோட ஜோடி அனுப்பி வைக்கிறேன். கடத்திக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டுறத கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்கிறியா? வேற என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியும். முடியுமா? மணமேடையில உட்கார்ந்து ராதா கழுத்துல தாலி கட்ட முடியுமா? உன்னால பாஸ்கரை விட்டு கொடுக்க சொல்றேன். ராதாவை மனக்கோலத்துல பாக்குறதா என் ஆசை. கட்டு. என்ன சொல்றேன்? உன்னை நீ கட்டிக்க இல்ல நான் பாஸ்கரை கட்ட சொல்றேன். உன்னை வெறும் அடியாளம் தான் நினைச்சேன். நீ விஷயம் தெரிஞ்சு வந்தான். என்ன சொல்றேன்? ராதாவோட அப்பாவுக்கு இல்லாத அக்கறை உனக்கு ஏன்? எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் தான் அவளுக்கு எல்லாம். என்ன சொல்றேன்? சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. இல்ல பாஸ்கரை கட்ட வைப்பேன். மனைவியா ஏத்துக்க முடிஞ்சா ராதா கழுத்துல தாலியை கட்டு. இல்ல உன் வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போ. கண்ணன் சரி என்ன சொல்லுங்க, ஏன் இன்னும் தயங்குறீங்க? ராதா என் கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய இப்ப எங்க கட்டுறதுல என்ன தயக்கம்? கட்டுங்க கண்ணன். எனக்கு கல்யாணமாய் ஒரு குழந்தையும் இருக்கு. கட்டு பாஸ்கர், ராதா கழுத்துல தாலியை கட்டு. ராஜன், ராதாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு அவ சம்மதத்தோட தாலி கட்டட்டும். எனக்கு ஆட்சி அவன் இல்ல. பாஸ்கர், கண்ண முன்னாடியே தாலியை கட்டு. அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. Thank you.
ஆல்ரைட் நீங்க சொல்றபடி கண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா அது அவனுக்கு ஆபத்து. அப்படி இல்ல எல்லாருக்கும் ஆபத்து. இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது. நான் இப்பவே போலீஸ் கூப்பிடுறேன். மோகன சுந்தரம் ஸ்பீக்கிங். நான் தான் டாக்டர் சேகர் பேசுறேன். ஒரு வருத்தமான செய்தி. என்ன டாக்டர்? உங்க மகளுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. டாக்டர் அவனுக்கு என்னாச்சு? நீங்க உடனே இங்க புறப்பட்டு வந்தா ரொம்ப நல்லது. எஸ் டாக்டர், இது உடனே வர்றேன். டாக்டர் எப்படி இருக்காங்க? இனிமே பயப்பட ஒண்ணும் தேவையில்லை. அப்பா டாக்டர் சார், நான் அவசரமா என்னை சேர்ந்தவரை பார்க்க வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுவேன். ராதாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. தேங்க்யூ டாக்டர். அப்படியா? அந்த உத்தமையார், அந்த புனிதமான பெண் தெய்வம் எங்கே சொல்லுங்க. மஞ்சள் குங்குமத்தோட மாங்கல்யம் குலுங்கு. உன்னை கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அவ என்ன சொல்றீங்க? உனக்காக என் வாழ்க்கையே விட்டு கொடுத்தேன் ராதா. அப்படின்னா கண்ணன் என்னுடைய தெய்வம். ஒரு குழந்தை எங்க குடும்பத்துக்காக, உலகமே அறியாத அப்பா பெண் உனக்காக தன்னையே அர்ப்பணிக்க தயங்காத அவர் என் கணவர். இல்லம்மா இல்லை, தவறு என்னுடைய இதுதான். பெண்ணுக்கு பெண் செய்ய துணிஞ்சீங்களே, மிகப்பெரிய தியாகம். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட அத்தனை அன்பு காண்பிச்சிங்களே. உங்க நெத்தி குங்குமத்தை நான் ஒரு காலும் பங்கு போட மாட்டேன். இல்லம்மா, விட்டு கொடுக்கிற குணம்தான் பெண்ணுக்கு பெருமை. நான் உனக்கு கூட பிறக்காத சகோதரி. அந்த சகோதரி குடும்பத்துல எந்த குழப்பமும் வரக்கூடாது. உன் பேரை கேட்ட உடனே கவலை மறந்து சிரிச்ச எனக்கு இப்ப எல்லாமே கசந்து போச்சு கண்ணா, எல்லாமே கசந்து போச்சு.
ராதா ஒரு குழந்தைப்பா. அவன் மனசுல அழிக்க முடியாத அச்சா பதிஞ்சிட்டு இப்ப அவளுடைய அழிவுக்கே காரணமாயிட்டியே. சார் என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்காம என்னப்பா புரியணும், என்ன புரியணும்? அண்ணன் கல்யாணமானவன் என் மகளுடைய முடிவுக்கே காரணமா இருக்க போறவன்றதான் நல்லா புரிஞ்சு போச்சு. சார் என் மேல எந்த தவறு இல்லையா சார்? ஆமாப்பா, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். உன்னை நாங்க பார்த்தது தப்பு, உங்களோட பழகுனது தப்பு, உன்னை நம்புனது தப்பு. அண்ணா என்கிட்ட போய் சொன்னேன், எப்பா பாடி மகிழ வச்சு பாதுகாத்து கொடுத்தியே என் மகளே, அவளுடைய இந்த அவலமான முடிவுக்கு யாருப்பா காரணம்? பதில் சொல்லு. நான் சொல்றேன் சார். சங்கர், சங்கர் வாங்க, சங்கர் வாங்க. பாத்தீங்களா, சிநேகிதன் சொல்லி காரியதரிசி வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்களே, அவரை என் வீட்டு மாப்பிளையாவே ஆக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த நண்பரால ஏற்பட்ட விளைவுகளை பாத்தீங்களா? பாத்தீங்களா சார்? கொஞ்சம் அமைதியா இருங்க. அவஸ்தப்படுறதுனா எனக்கு ஏது அமைதி சங்கர்? சொல்லுறது கேட்டுட்டா எதையும் கேட்க தயாரா இல்ல. சார் நான் சொல்றதை கேளுங்க. ரெண்டு பேரும் சமாதானமா சொல்ல வந்திருக்கீங்க. இப்போ இப்படித்தான் எதிராளிகளை பேச விடாம குறுக்கிட்டு நீங்களாவே பேசி ஒரு முடிவுக்கு வர்றது உங்களுக்கு இயல்பான குணமா போச்சு. ஆமா ஆமா, அன்னைக்கு நான் முதல் வேலை சேர்ப்பேன் பேசவே விடலீங்க. அதனால ஏற்பட்ட குழப்பம் தான் இவ்வளவு. சரி, வேலைக்கு வந்த நீங்க தான் சொல்ல முடியல, அதுக்கப்புறம் ஏன் உண்மையை எங்கிட்ட சொல்லிருக்க கூடாது? தான் கல்யாணம் ஆனவன்ற உண்மையை ஏன் எங்கிட்ட சொல்லிருக்க கூடாது? பிரம்மச்சாரி மாதிரி ஏன் நடிக்கணும்? சார் நான் நடிச்சேன் உண்மைதான், ஆனா என் வயிற்றுக்காக இல்ல, வாழ்வுக்காக, உங்க மகளோட எதிர்கால வாழ்வுக்காக. சார் வல்லவன் பேரெடுக்கிறத விட எல்லாருக்கும் நல்லவன் பேரெடுக்கத்தான் ஆசைப்படுறேன். அங்க நீயே விட சொல்லு. நீ அமெரிக்காவில் இருக்கும்போது கேபிள நான் சொன்னதெல்லாம் சொல்லப்பா. சார் நீங்க தான் அவசரப்பட்டு கண்ணனை தப்பா இட போட்டீங்க சார். மத்தவங்க கண்ணில கண்ணீர் வரக்கூடாதேன்னு பாடுபடுறவர் அவர். உங்க மக ராதாவுக்கு இதே நோயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னால தான் சொல்ற உண்மையினால அந்த உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதேன்னு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம துடிச்சிருக்கார். அமெரிக்காவில் நான் இருந்த போது தன்னுடைய நிலைமையை கேபிள் மூலமா தெரியப்படுத்தினார். அதனால்தான் நான் புறப்பட்டு வந்தேன். ஹலோ மிஸ்டர் சங்கர், எப்ப வந்தீங்க? இப்பதான் சார். சங்கர், இந்த விஷயம் மகளுக்கு தெரிஞ்சா இந்த அதிர்ச்சி அவளால் தாங்கிக்க முடியுமா? அவளுக்கு ஏதாவது நேர்ந்துட்டா? கவலைப்படாதீங்கப்பா, எந்த அதிர்ச்சியையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இப்ப கடவுள் கண்ணன் மூலமா எனக்கு கொடுத்துட்டார். நான் இப்ப பழைய ராதா இல்லப்பா. அம்மா, ராதா கண்ணன் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய புனித தன்மையை உணர்ந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே நீங்க என் கூட பிறந்த நீங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்ட அதுவே எனக்கு போதும். யூ ஆர் ரைட் மிஸ்டர் கண்ணன், நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை, நம்மாலான நன்மையை எல்லாருக்கும் எப்பவும் செய்யணும்ன்றதா உங்க கொள்கை. உங்களை என் கம்பெனியில பங்குதாரர் ஆக்கி பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு என் மகளை கூட்டிட்டு நான் வெளிநாடு போக போறேன். ஆனா மிஸ்டர் கண்ணனோ தன் குடும்பத்துக்காக தன்மையை அர்ப்பணிச்சுட்டு வேலை கொடுத்ததுக்காக என் குடும்பத்துக்கு என்னுடைய மகளுக்காகவும் எல்லா தியாகங்களையும் செய்து கடைசி வரைக்கும் தூய்மை கெடாம தான் நிழல் கூட என் மகன் மேல படாம காப்பாத்துறதுல இருந்து நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு அவரே ஒரு பதிலா விளங்குறார். கண்ணன் எத்தனையோ குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டா, அன்பு கிழக்கிறமா, என்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எப்படியே சந்தோஷமா இருக்கு. தீர்க்க சுமங்கலியா இருமா, நான் போயிட்டு வரட்டா சாரதா? போயிட்டு வரேன் மிஸ்டர் கண்ணன். வரேன் கண்ணன், வரேன். டாக்டர், தேங்க்யூ டாக்டர்.